Oh, <laughs> வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை இன்றைக்கி நாம் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திம்மராஜப்பேட்டை அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கிறோம் காஞ்சிபுரத்தில் இருந்து நம்ம கடையிலிருந்து அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நாம் இப்போது கருக்கினில் அமர்ந்தவள் அம்மன் கோவிலில் வந்து விளக்கு பூஜை பண்ணோம் அந்த விளக்கு பூஜை ரொம்ப சிறப்பாக இருந்தது எங்க கோவிலுக்கும் வந்து நீங்க நடத்தி கொடுக்க முடியுமான்னு சொல்லி ஒரு தம்பி கால் பண்ணாங்க ஸோ அப்படி தான் வந்து இந்த கோவிலுக்கு வந்து சரிங்க நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு நிறைய வேலைகள் இருந்தாலும் நிறைய பேர் கூட இது பழகக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அம்பாளுடைய அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால வந்த அழைப்பாகவும் நினச்சிக்கிட்டு நான் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தேன் எனக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்தது அதாவது ராமேஸ்வரத்திற்கு நிகரான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இது வட ராமேஸ்வரம் அப்படின்னே அழைக்கப்படக்கூடிய திருத்தலமாக இருக்குது இந்த திருத்தலம் வந்து இது வந்து நிறைய காலங்களுக்கு முற்பட்டதுன்னா அந்த கோபுரம் இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய ஒரு திருக்கோவில் அப்படின்றது அவ்வளோ அழகாக இங்கே வந்து ராமலிங்க சுவாமியாக சுவாமி இருக்கார் பர்வதவர்த்தினி பர்வதவர்த்தினின்னு சொல்லக்கூடிய அம்பாள் மலை வளர்காதலி அப்படின்னு அவ்வளோ அழகாக வந்து அந்த அம்பாளுக்கு நாமம் சூட்டியிருக்காங்க இந்த கு திருக்கோவில் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வாலஜாபாத் போகிற ரோடில் இருக்குது ஒரு பதினோரு கிலோமீட்ரு நம்ம கடையிலேருந்து பதினோரு கிலோமீட்ரு கடைன்றது வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அங்கேருந்து பதினோரு கிலோமீட்ரு மெயின் ரோட்லேயே இருக்குது ரொம்பவே அழகான ஒரு திருக்கோவில் இந்த கோவில் வந்து ஒரு அமைதியாக ஒரு இங்கே உள்ள உள்ள நிறைய சிறப்புகளை நான் பார்க்குறேன் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகர் வந்து இன்னுமே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து திருத்தணியில் இருக்கிற அந்த முருகர் மாதிரியை வஜ்ரவேலும் இன்னொரு கை வந்து இரண்டு கரங்களுடைய இருக்கக்கூடிய முருகர் ஒரு கையில் வஜ்ரவேலும் ஒரு கை வந்து தன்னுடைய தொடையிலையும் வச்சு அவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குறாரு வள்ளி தெய்வானையோட இந்த கோவில் வந்து வெகு சீக்கிரத்தில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அதனால தான் நம்ம இந்த கோவிலுக்கு வந்தோம் இந்த கோவில் வந்து நிறைய பேர் எப்படி ராமேஸ்வரத்தில் பித்ருக்கடனுக்காக நம்மளுக்கு புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை இதெல்லாம் ரொம்பவே விசேஷமாக பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேயுமே அமாவாசைக்கு அமாவாசையில் வந்து அவ்வளோ பித்ரு கா பித்ருக்களுக்கான காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு இடமா இந்த கோவில் இருக்குது அது மாதிரி பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்றவங்களும் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிறாங்க இங்கே வந்துட்டு போகிறது நிறையவே மாற்றத்தை கொடுக்குது அப்படின்றாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த திருக்கோவில தான் நம்ம விளக்கு பூஜை இங்கே வந்து திருவிளக்கு பூஜை செய்கிறதுக்கு இறை அருள் நமக்கு துணை நின்றுருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து எவ்வளவோ கோவில்களுக்கு போயிருக்கிறேன் இங்கே உள்ள விளக்குகள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதில் தான் நான் உணர்ந்தேன் இது எவ்வளோ பழங் பழைய காலத்து கோவிலாக இருக்கணும் அப்படின்னுட்டு அவ்வளோ அழகான விளக்குகள் அந்த விளக்கு வந்து குத்து விளக்கு ரெண்டு மூணு விளக்கு இங்கே பார்த்தேன் ரொம்பவே வித்தியாசமாக அதோடைய அந்த முகம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த விளக்கு தான் நம்ம விளக்கு பூஜைக்கும் ஐயா வந்து சொன்னாங்க ரெண்டு விளக்கு அலங்காரம் பண்ணி வைக்கலாமா ஒரு விளக்கு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் நம்ம கோவில் விளக்குலேயே நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பழமையான ஒரு கோவிலில் விளக்கு பூஜை நடக்குது நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடையோட நம்பர் இந்த பதிவில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கூட போதும் உங்களுக்கு அவங்க பதிவு எடுத்துப்பாங்க வழக்கம் போல் இதுக்கு எந்த கட்டணமும் வாங்க போகிறது இல்லை நீங்கள் உங்கள் வீட்டிலருந்து குத்துவிளக்கு ஒரு தாம்பாளம் ஒரு மணி பஞ்ச பாத்திரம் கொண்டு வந்தீங்கன்னா போதும் மொத்த குத்துவிளக்கு பூஜைக்கு மற்ற ஏற்பாடு எல்லாமே நாங்கள் பண்ணிடுறோம் நீங்கள் வந் எல்லாரும் சேர்ந்துருந்து ஏன்னா போன வாட்டி பூஜை பண்ணும்போதே அவ்வளோ சிறப்பாக இருந்தது இந்த வாட்டி அடுத்து ஒரு சிவன் கோவிலிருந்து அழைப்பு வருது அப்படிங்கும்போது எனக்கு அதை மறுக்கணும்னு தோணலை எவ்வளவோ அலுவல்கள் இருக்குது எவ்வளவோ வேலை இருக்குது அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் இதுக்கான நேரமும் நான் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடோடி வந்து இன்னைக்கி இந்த வீடியோவும் உங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா இது வந்து ரொம்ப ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு கோவிலாக இருக்குது கோவில் சுவர் முழுக்க வந்து தேவாரம் எழுதி வச்சுருக்காங்க தமிழ் வேத மரப்படி இங்கே வந்து பூஜைகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு இந்த கோவிலில் விளக்கு பூஜை நடந்து அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலாச்சு ஆச்சு நீங்கள் வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது வந்து சிவபெருமானுடைய உத்தரவாக நான் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து இந்த பணியை எடுத்துருக்குறேன் உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பாலும் எல்லாரும் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ அழகா விளக்கு பூஜையை நடத்தலாம் நன்றி வணக்கம்